அம்மா இல்ல நீங்க குக்குவாங்க பாவாங்க சிற்புலி குக்குவாங்க. அம்மா இந்த இந்த பாறை வந்து நாயம் நடக்கிற இடங்களாமா? நாயங்க கூட்டம் சாமி பழுக்கி கூட்டம் கூட்டம் கூடுவாங்க. இதுல ஆண்கள் தான் உட்காரணும் மேல. சொன்னதாங்கம்மா தெரியும். நீங்க கூட சொன்னீங்க இல்லீங்களா, இது நாயம் சாமி இருக்கிற இடம் செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லீங்களா? அப்புறம் செருப்பை கழட்டி விட்டுட்டுமே. எப்பப்பலாங்கம்மா இது நாயம் நடக்கும்? ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர்? ஊர் பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சரிங்க. ஊர் கவுண்டர் யாருங்க? நீங்க தான். எத்தனை ஆண்டுகளா ஊர் கவுண்டரா இருக்கிறீங்க? நீங்க இருக்கிறீங்க. எத்தனை வயசுல ஊர் கவுண்டரா வந்தீங்க? இருபத்தஞ்சு வயசுல வந்தீங்க. இந்த பாறையினுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். இதனுடைய முக்கியத்துவம் தெய்வம் இருக்குது. சரிங்க. இப்ப இந்த ஊருடைய பஞ்சாயத்து எல்லாம் இங்கதான் நடக்கும். ஊர் கவுண்டர் தலைமையில தான் நடக்கும். அது நாங்க வந்து சொன்னா இந்த பாறையை பற்றி சொல்லணுங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் ஊர் கவுண்டர் வந்து தாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெண்களை கேட்டோம். பெண்கள் வந்து ஆண்கள் வந்து ஆண்கள் தான் சொல்லுவாங்க பாறை மேலே ஏறி போவாங்க, ஆனால் ஊர் கவுண்டர் வந்தால் தாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஊரின் பெருமைகளை சொல்லுங்க பார்க்கலாம். ஊர் பெருமை இந்த இடத்துல ஒரு நாயகத்தை பேசினா பெண்கள் எல்லாம் மேலே ஏற மாட்டாங்க. சரிங்க. தெய்வம் இருக்குது. அதனால எது இருந்தாலும் ஜெயிக்கையில் இருந்த ஆம்பளைங்க மட்டும் இந்த கல்லுக்கு ஏறுவாங்க. எந்த பஞ்சாயத்து பேசினாலும் தர்மத்துக்கு தான் நாங்கள் பேசணும்னு வச்சுக்கோ. சரிங்க. எந்த இதுக்கும் அநியாயத்துக்கும் அந்த நியாயம் பேச மாட்டோம். தர்மத்துக்கு தான் நாங்கள் எதுவுமே உழைக்கும். எப்பெல்லாம் நியாயம் நடக்குங்க இங்கே? நியாயம் எப்போ ஏதோ ஒரு தவறு இது செஞ்சு தவறு. என்ன மாதிரி தண்டனை தருவீங்க? தண்டனை உண்டுங்களா? அதையும் கிடையாது. தர்மத்துக்கு தான். தர்மத்துக்கு தான். நீ இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, மீறி யாரும் எதுவும் செய்யறது இல்ல. போலீஸ் எல்லாம் இந்த கிராமத்துக்கு வர மாட்டாங்க. விடுறது இல்ல. சரி, இந்த ஊர் மக்கள் உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? ஊர் மக்கள் இருக்கிற இல்ல, ஊர் கவுண்டருக்கு என்ன மாதிரி மரியாதை தருவாங்கன்னு கேக்குறேன். இப்ப திருமண விழா நடக்குது. திருமண விழா நடக்குது, அதுல நீங்க முதல்ல போகணும். முன்னாடி போய் ஆகணும். சரிங்க. அத திருமண விழாவிலேயே நீங்க தலைமையேற்று நடக்கணும். ஒருத்தர் இறந்து போயிட்டாலும் நீங்க தான் போய் அதை எடுத்து அந்த உடல் அடக்கம் பண்ற வரைக்கும் இருக்கணும். சேர்ந்துதான். இப்போ ஒரு வீட்டில் திருமணம் நடந்தா எல்லாருமே போகணுங்களா? எல்லாருமே போய் சாப்பிடணும். வேலைக்கு போயிருவாங்க, வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு போயிருவாங்க. உடல் அடக்கம் பண்ற வரைக்கும் யாரும் இருக்கிறது இல்ல. ஆனா இங்க எப்படி நடக்குங்க? எல்லாருமே அடக்கம் செய்ய வரைக்கும் காரியம் முடிய வரைக்கும் எல்லாருமே இருந்து பார்த்துட்டு தான் போவாங்க.
எல்லாம் இறுதிக்காக யாரும் போக மாட்டாங்க. கிராமத்தை விட்டுட்டு இறந்து போனால் யாரும் கிராமத்தை விட்டு போகக்கூடாது, போகக்கூடாது. உடல் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அப்புறம் இந்த ஊர் ஊர்லாம் சேர்ந்து ஒரு கோடியை அவங்களுக்குலாம் போடுவாங்க. எல்லாமே செய்வாங்க. இந்த ஊர் கோடி வந்து உங்க தலைமையில தான் போகும். சரிங்க, இப்ப எத்தாப்புல பாத்தீங்கன்னா கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது என்ன சாமிங்க? மாதம்மாள். எத்தனை தலைமுறையா வழிபட்டு வரீங்க? பல தலைகட்டு, 1000 ஆண்டுகள் கூட இருக்கலாம் இருக்கலாம். அதாங்க, அதனுடைய சக்தியை பத்தி சொல்லுங்களேன். எப்ப விழா நடக்கும்? திருவிழாவில் வந்து ஆடி மாசம் செய்வோம். சரிங்க. அதுக்கு வந்து என்ன கறி அது இதெல்லாம் இல்ல, சைவம் மட்டும்தான். சைவம் மட்டும்தான், பால் பழம்தான். பால் பழம்தான். அசைவம் பொருள் எதுவும் இல்லை. அது எத்தனை நாள் இந்த விழா நடக்குங்க? 8 நாள். இந்த வியாழக்கிழமை ஆரம்பிச்சோம்னா அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும். இப்போ பண்டிகை போட்டுட்டா யாரும் ஊரை விட்டு போகக்கூடாது, எங்கேயும் போக மாட்டாங்க. ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, வெளியில் போயிடுவாங்க. அது அதாங்க சக்தி சாமியோட. சரி சரி சரிங்க. இப்போ இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூத்து நாடகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடுவாங்க. சரி சரிங்க. இப்போ இந்த பாரத பிரதமர் மோடி ஐயா திட்டத்தில் வீடு கட்டியிருக்காங்களாங்க? கட்டியிருக்கிறாங்க. எத்தனை வீடுங்க? தலைமையில வளர்ச்சி அடையுது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. முதல்ல எடுக்கணும். பழனிமா, எந்த ஊர் பழனிமா? பார உலகம். இப்ப என்னங்கம்மா குத்திட்டு இருந்தீங்களே, என்னது? காப்பி கொட்டை. இது எங்க வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம காட்டுலயே விளையுது. இது குத்தி அடுத்தது என்ன பண்ணணுங்க? வறுக்கணும். வறுத்து அங்கே வித்துருவீங்களா இல்ல இங்க வீட்டுக்கு எடுத்து வந்தீங்க? வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். அது எவ்வளோ நாளைக்குங்கம்மா கெட்டாமல் இருக்கும்? மூணு மாதத்துக்கு இருக்கும். இந்த காப்பி கொட்டையெல்லாம் குத்தும் போதெல்லாம் பாட்டு பாடுவாங்கன்னு சொன்னாங்களே, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே குத்துங்கம்மா பார்க்கலாம். பாட்டெல்லாம் தெரியாதையா? ஏதோ ஒன்று சினிமா பாட்டாவது பாடிக்கிட்டே குத்துங்கம்மா. பாட்டு பாடினதே இல்லைங்களா? தாலாட்டுலாம் பாடினது இல்லையாம்மா? ஒப்பாரியும் பாடுறதில்ல. தனியாக பாட மாட்டாங்க. சரிங்கம்மா, நன்றிங்க.